அரியை வாழ்க. என் பெயர் இளங்கோவன். நான் இளம்பொருளில் இருந்து வருகிறேன். இது என்னுடைய மனைவி, என்னுடைய மகன். கடந்த ஒரு 19 வருடமாக நான் மூலன்மையால் மிகவும் அவதி அடைந்தேன். அவங்க லோக்கலில் இருக்க கோயில்பட்டி ஆஸ்பத்திரி சரி, தெரிஞ்ச இடங்களில் அந்த உள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள்லாம் போய் நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன். இருந்தாலும் 19 வருஷமாக அது குணமாகவே இல்லை. ஒவ்வொரு டாக்டரையும் போய் கேட்கும்போது, அதாவது ஊழல் நோய் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து இது எந்த வகையான நோயின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு ஒரு 10 வருஷமாக நானும் போகாத ஆஸ்பத்திரியில் எல்லா ஆஸ்பத்திரியும் போய் கேட்கும்போது, அது அவங்க மாத்திரை மருந்து கொடுத்துருந்தாலும் அது மறுபடியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இதில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணன் திருத்தலத்துக்கு வந்து நான் கும்பிடு சேவை செய்துவிட்டு, அன்றையே நான் அடுத்த முறை வரும்போது எனக்கு இந்த நோயே இல்லாமல் இருக்கணும், நல்லா சரியாகிடணும் அப்படின்ட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷமாக நான் வந்துட்டு இருந்தேன். அப்பவும் கூட சும்மா அடுத்த வருஷம் நான் வரும்போது எனக்கு நோயே இருக்கக்கூடாது, இது கம்ப்ளீட்டாக நல்ல சுகத்தோடு நான் வந்து சாட்சியாக வரணும் அப்படின்ட்டு நான் வேண்டிட்டு போனேன். கடந்த வருஷம் வரும்போது அது போன ஆகஸ்ட் மாதம் போன திருவிழாவுக்கே நான் சாட்சி சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் அந்த திருவிழா டைமில் வந்து சரியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனதுனால சொல்ல முடியாமல் போச்சு. இத்தனை வருஷம் நான் ரொம்ப அவதிப்பட்டதுக்கு அம்மா வந்து நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த சாட்சியை நான் அம்மாவுக்காகவே இறக்கிறேன். மரியே வாழ்க. நன்றி. பார்ப்பவரை எல்லாம் பரவசத்திற்கு உள்ளாக்கும் பரலோக தாயின் புதுமைகளை பாரம்பும் பரவும் நம்புங்கள், நலம் பெறுங்கள், மன்றாடுங்கள், மகிழ்வுங்கள்.